அகத்தியன் திண்டுக்கல்ல இருந்துங்க ஐயா. அங்க பாத்துட்டே பேசுங்க, உங்க ஃபேஸ் வந்து அங்க ஃபேஸ் அங்க போகும். வந்து போதி மரத்தடியில் ஞானம் அடைந்தாரா அல்லது ஞானம் அடைந்த போது போதி மரத்தடியில் இருந்தாரா? இப்ப அந்த போதி மரத்துக்கு சக்தி கிடையாது. போதி மரத்து அடியில இருந்தா இருந்ததுனால ஞானம் அடைஞ்சாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் ஞானம் அடைஞ்ச நேரத்துல போதி மரத்தடியில இருந்திருக்கிறாரு, அதனால அது போதி மரம்னே ஆகி போயிட்டுது. அவர் போதி மரத்துக்கு பதிலாக அவர் புளிய மரத்துக்குள்ளாலும் ஞானம் அடைஞ்சிருக்கலாம். அதனால மரம் முக்கியம் கிடையாது, அவர் போதி அடைஞ்சதுதான் முக்கியம். அவர் போதி அடைஞ்ச நேரத்துல அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்காரு, அது போதி மரம். திவ்யா பெங்களூர்ல இருந்துங்க ஐயா. ஐயா, ஹவ் டு இன்டர்பிரட் விஸ்வரூப தர்சனம்? இட் சீம்ஸ் டு பி லைக் தி வெயில் ஆஃப் மாயா இஸ் லிஃப்டட் அண்ட் அவேர்னஸ் ஆஃப் காட் இஸ் ரியலைஸ்ட் ஆஸ் ஆல் தட் இஸ். பட் ஹவ் டு வி அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? அதாவது விஸ்வரூப தரிசனம்னு சொல்லும் பொழுது நம் எல்லாமே கடவுள்னு சொல்ற மாதிரி அர்த்தத்துல மாயையிலிருந்து விலகிறது சொல்லி சொன்னாலே, இந்த மாயையிலிருந்து விலகிறதுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். நம்மளுடைய மாயைன்னு சொல்லி எதை நம்ம நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் வந்து இனிமே வரக்கூடிய அனுபவத்தை மறைக்காம இருக்கும். அதனால நம்ம வந்த அனுபவங்கள் எல்லாம் போயிட்டுங்கன்னா நம்ம அந்த நிலையில நம்ம வந்து விடுபட்ட நிலைக்கு வந்துடுவோம். அப்ப விடுபட்ட நிலை வந்து ஒரு மறைக்காத நிலைன்னு எடுத்துக்கிடலாம். விடுபட்ட நிலைன்னு சொன்னா நம்ம லிபரேஷன் அல்லது பிரவாகம் இந்த வந்து விஸ்வரூப தரிசனம் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம கூட்ட ரொம்ப கூட்ட இப்படி நினைச்சிட்டே கிடைக்க வேண்டாம். நம்ம புரிய வேண்டியதை புரிஞ்சுக்க வேண்டியதுதான். இது நம்ம தேவையில்லாதபடி நிறைய வார்த்தைகளை போட்டு குழப்பிட்டு இடங்கன்னு சொன்னா அது தேவையில்லாத குழப்பத்தையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது நம்ம புரிய வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இது நம்ம வந்து லிபரேஷன்னா முக்கியமே எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிரவாகம்ங்கிறது முக்கியமே எடுத்துக்கலாம். நம்பிக்கையிலே ஏத்துக்கிறாங்கன்றப்போ யாரோ ஒரு சிலருக்கு அந்த விடுதலை கிடைக்குது. பட் அது கோடியில ஒருக்கா இருந்திருக்கலாம். அத மாதிரி நான் யார் என்கொயரியோ இல்லைன்னா வேதாந்த படி இன்டலெக்சுவல் என்கொயரியோ ஏதோ ஒண்ணு யாருக்கோ வந்து அந்த மன விடுதலையதான் கொடுக்குது அப்படிங்கறது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. நாசம்ங்கிறதே இங்க என்ன அப்படின்னு சொன்னா மனம் வந்து பந்தத்துல இல்லாம விடுபடுறதுங்கிறது தானா? ஆமா, பந்தத்துல இருந்து விடுவோம். அஞ்ஞான நாசம் சொன்னாலே பந்தத்துல இருந்து விடுவோம் இருக்கலாம். பட் நீங்க வந்து அந்த மன இயக்கம் சயின்டிபிக்கா சொல்றதுனால இது எளிமையா இருக்கு. எளிமையா இருக்கு. கண்டுபிடிக்கிறதுக்கு அதை வந்து சேர்றதுக்காக பல அணுகுமுறையை வச்சுக்கிடுறாங்க. ஆனா அது வந்து இப்ப நம்ம சொல்றது சயின்ஸ்ங்கிற மேல கொஞ்சம் டைரக்டா இருக்கு. இப்ப நீங்க டைரக்டா அஞ்ஞானம் மனசுல இருக்குன்னா அதுக்கு புரிதலை கொடுக்குறீங்க, ஞானத்தை கொடுக்குறீங்க, அதனால அது ஸ்ட்ரெயிட்டா ஒர்க் ஆகுது. இப்ப இவங்க வேற ஏதோ மெத்தடாலஜில திருப்பி அந்த இடத்துக்கு தான் வந்து சேர்ற மாதிரி அவங்க அறியாமலேயே அவங்கள அங்க புஷ் பண்ணி அங்க கொண்டு வந்து தள்ளி விடுற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து சேர்க்கிற மாதிரி ஒரு இதை பண்ணிடுறாங்க. அப்படி தள்ளி விடுறதுல வந்து அவங்க ஏதோ வகையில அவங்கள அந்த சரணாகதிக்கு அவங்க அறியாமலே போயிட்டாங்கன்னா அது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அதுக்கு உட்படாம போயிட்டாங்கன்னு சொன்னா இவங்க வந்து இவங்களுடைய சொந்த முயற்சியிலேதான் சாதிக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் அந்த சரணாகதி நிலைமை ஏற்படாம போயிருது. அதனால கடைசி வரைக்கும் அதை அவங்க வந்து கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். ஏதோ ஒரு வகையில அவங்க தங்களுடைய இயலாமை ஒத்துக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் ஏற்படும். ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னா அந்த டெக்னிக் வந்து வேலை செய்யும். அவங்க ஏதோ டெக்னிக்கை பயன்படுத்துறாங்க, அந்த டெக்னிக் வந்து வேலை செய்யும். இவங்களுடைய இயலாமையை கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த டெக்னிக் பயன்படுத்துதுன்னு சொன்னா வேலை செய்யும். இல்ல இவங்க அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நான் அந்த டெக்னிக்கை வச்சே முன்னேறிடுவேன்னு சொல்லி அதை ஒரு முயற்சியா எடுத்துட்டாங்கன்னு சொன்னா அந்த முயற்சி வந்து அவங்களுடைய இயலாமைய ஒத்துக்கிட வைக்காது. அவங்க ஒரு தன்னுடைய பவரை தான் காட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்ப அவங்க பவர் மூலமா அதை அடைய முடியாது. சொல்ல போனா அந்த டெக்னிக்கே என்னன்னு சொன்னா அவங்க அறியாம அவங்களுடைய இயலாமை கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுக்கும். இதுக்கும் மேல கான்செப்ட் வைக்கும் போது திருப்பி அவங்க முரண் ஆரம்பிச்சுக்கோ இல்லீங்களா? இது வேலை இப்படி செஞ்சா கூட
பொதுவாகவே எப்பவுமே யாருமே ஒரு நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை அடையிறதுக்காக இந்த கான்செப்டை அடாப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் வேணா அடுத்தவங்களுக்கு அதை விளக்கி சொல்றதுக்காக வேணா சில கான்செப்ட் உருவாக்குவாங்க. அது வந்து சிலவங்கள அது வந்து பயன்படுத்தவும் செய்யலாம். ஆனா அவங்களுக்கு அடைறதுக்காக அவங்க எந்த கான்செப்டையும் அவங்க உருவாக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் அடைஞ்சிட்டாங்கல்ல, அதனால அவங்க அடைறதுக்காக எந்த கான்செப்டையும் உருவாக்க மாட்டாங்க. அவங்க ஃப்ரீ ஆயிடுவாங்க.